தமிழ்நாட்டில் மீண்டும் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலிற்கு சுழற்சி இருக்குது அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2-4 நாட்களுக்கு பரவலாக மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்போதான் 5-4 நாட்களாக மழைகள் எங்குமே பெய்யல. சொது நேரத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டில் 10-5 மாவட்டத்துக்கு தற்போது மிக கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா மிக மிக கனமழை பெய்யும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா லேசான மழை மட்டுமே பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே அடுத்த 2-4 நாட்களுக்கு பரவலாக மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலிற்கு சுழற்சி காரணமாக தான் பெய்யுது. மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டல மேலிற்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படி மாதிரி தான் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாட்களுக்கு மழை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.